ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க? என்னோடய வீடியோ பாருங்கள், கொஞ்சம் மூடு நல்லா மாறிட்டோம், ஜாலியாகிடலாம். இன்றைக்கி டாபிக் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? மாமியார், அம்மா, பொண்ணு, அதான் டாபிக். என்ன புரியலையா? எப்படி நல்ல மாமியாராக இருக்கணும், எப்படி வந்த மருமகளை பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணணும், அதை பற்றி தான் பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாமியாராக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவை மாறிடுங்க, மாமியார்ன்ற வார்த்தையே வேண்டாம். மாமி யார், யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. அதனால் மாமியாராக வேண்டவே வேண்டாம், நல்ல அம்மாவாக உங்கள் பொண்ணுக்கு இருங்க. வந்த மருமகளை வேறு மருமகள், இன்னொரு மகள் நம்மளுக்கு. எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்ல மருமக கடவுள் புண்ணியத்தில் கிடச்சிருக்கா. குட்டி குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், அதனால் நான் அவகிட்டேருந்தும் கற்றுக்கிட்டேன், என்கிட்டேருந்து அவள் நிறைய கற்றுக்கணும். ஷீ இஸ் வெரி யங், ஆனால் நம்ம சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிடுறோம் பசங்களுக்கு. அவங்களுக்கு வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. ஏன் நம்ம வந்து நம்ம மாமியாரை புரிஞ்சிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில்? அம்மாவே பாருங்கள், நம்மளை திட்டினா நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுது இந்த வயசில். அதனால் நல்ல மருமகளை நம்ம வந்து மகளாக ஏற்றுக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? மாமியாராக வந்து நல்ல பேர் எடுக்கணும், அம்மாவாக நல்ல பேர் எடுக்கணும். அதனால் பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாலும் ஒன்றுமே சொல்லக்கூடாது இந்த காலத்தில். நீங்கள் வந்து நீங்கள் சீக்கிரம் எழுந்துட்டிங்களா விட்டுருங்க, கீழே வந்தால் ஹெல்ப் பண்ணுவாள். என் மருமக வந்து நல்ல ஜாலியாக வந்து கிச்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிடுவா, டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாள், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாள். சும்மா ஏன்னா இந்த என்னோடய மருமகளுக்கு நொய்ய நொய்ய நொய்யனை நான் ரொம்ப கேள்வி கேட்பேன். உங்களுக்கே தெரியும், நான் பேசுகிறத வச்சு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பேசுகிறதுனா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லோரும் பார்த்தும் சிரிப்பேன். வாக்கிங் போனால் சிரிப்பேன், எல்லோரையும் பார்த்து ஹலோ சொல்லுவேன். ஏன் நேற்று வரலன்னு வாக்கிங்கில் கேட்பேன். என் ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லோரையும் பார்த்து ஹலோ சொல்லுவேன், எப்படி இருக்கீங்க, ஒரு ரெண்டு நாளாக பார்க்கல, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு உடம்புன்னு கேட்பேன். அதனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப கேள்வி கேட்கக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நான் வந்து வளர்ந்த விதம் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கிட்டேயும் கலகலான்னு இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும். நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டே கிடையாது. நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய திருந்த வேண்டியிருக்கு, திருந்திக்கணும். திருந்திக்கிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம்னா ஆக்சுவலி அவங்க ஓடி வந்து நம்மளுக்கு கூடவே இருப்பாங்க. என்னுடைய அம்மா, என்னோடய அம்மா ஆண்டின்னு போய் அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நம்மளை ஒரு லெவலில். இப்போ பாருங்கள் எப்படிலாம் நம்ம மாறிக்கணும்னு சொல்கிறேன். நம்ம வந்து நம்ம எழுந்துக்கிட்டோமா, எழுந்துக்கலாம், நம்ம வேலையை செய்யலாம், வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா. ரொம்ப நொய் நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஏன், எப்படி, எதற்கு, எதுக்கு, வென், வை, வாட், டோன்ட் எவர் ஆஸ்க் எனி க்வெஷ்சன்ஸ், ஹவு, வை டூயிங் லைக் திஸ், எதுவுமே வேண்டாம். நம்ம ஜாலியாக நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டியதை சமைச்சிக்கிட்டோம். நம்ம சமைச்சது பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அந்த காலத்து மாதிரி நம்மளுடைய டிஃபன் சாப்பிடுவோம், அவங்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், சீரியல், ஓட்ஸு, கஞ்சி, சூப்பு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நிறைய நானும் சொல்கிறேன் அவங்களுக்கு நிறைய ஓட்ஸு சூப்லாம் அடுத்தது இதில் நிறைய சொல்கிறேன், சட்னி சொல்கிறேன்னு இருக்கேன் சொல்கிறேன். டெய்லி ஏதோ ஒரு டாபிக் கிடச்சிருது எனக்கு பேசுகிறதுக்கு, பேசிக்கிட்டே இருக்கேன் அவங்கக்கிட்ட. ஸோ அந்த குக்கிங் இதெல்லாம் நான் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் அவங்க அதை தான் விரும்புவாங்க. நம்ம டிஃபன் இட்லி தோசை பூரி அதெல்லாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இஷ்டத்துக்கு எது வேணால் சமைச்சுக்கணும்னு விட்டுருணும். அப்புறம் க்ளென்லினஸ், நம்ம க்ளீனாக இருக்கலாம், நம்மளை பார்த்து அவங்களும் க்ளீனாக இருக்க கற்றுப்பாங்க. அப்புறம் பூஜை, நம்ம பூஜை அப்படி பூசாரி மாதிரி நம்ம இருக்கிறோன்னா, கர்நாடகம் மாதிரி இருக்கிறோன்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட், அவங்களுக்கு அவங்களோட டைமுக்கு அவங்களுக்கு எப்போ வேணுமோ அவங்க வந்து அவங்க மாறிப்பாங்க, அவங்க பூஜை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இப்போ தான் எல்லாம் நெட் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லா பூஜையும் எப்படி செய்யணும்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக அவளை வந்து ஃப்ரெண்ட்லியாக பொண்ணு மாதிரி சந்தோஷமாக வச்சுக்க கற்றுக்கோங்க. சந்தோஷம் நம்ம வீட்டில் அப்படியே இருக்கும். சன்னுக்கிட்ட எதுவுமே எடுத்துகிட்டு போய் சொல்லாதீங்க. நீங்களும் உங்கள் மருமகளுமே பேசி தீர்த்துருங்க. உங்கள் பொண்ணுக்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க, அதனால் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்கிற மாதிரியே உங்கள் மருமகக்கிட்டே ஃப்ரெண்ட்லியாக இருங்க. கேள்வி கேட்காதீங்க, திட்டாதீங்க. நம்மளை நம்பி அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அதனால் அவளோட கண்ணீர் பெண் பாவம் பொல்லாது, அவளோட கண்ணீர் நம்மளை வந்து கஷ்டத்தில் ஆக்கிடும். அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே பெண்ணுங்கிட்ட தான் இருக்குது, பெண் வந்து எல்லாமே செய்ய முடியும். அதனால தான் தாய் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம வந்து பாரத மாதான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து தாய் நாடுன்னு சொல்கிறோம், தாய் மொழி எல்லாமே. நம்ம வந்து நம்ம ஒரு தாயாக இருந்து அந்த பொண்ணை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சந்தோஷம்தான், அந்த பொண்ணுக்கிட்ட எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருங்க. ஏதாவது தப்பு பண்ணால் கூட ஃப்ரெண்ட்லியாக சொல்லுங்கள்,
திட்டாதீங்க, பாவம் அது வந்து நம்மளை நம்பி வந்திருக்கிற குழந்தை, அது திட்டவே கூடாது, எதுவுமே தப்பு குறை கண்டுபிடிக்காதீங்க, இப்படி செய்யுமா இப்படி செய்யுமா இப்படி பண்ணுமா, உங்கள் வீட்டு பழக்கம் வேறு மாதிரி நம்ம வீட்டில் இப்படி இருமா அப்படின்னு ஆசைத்தீர பேசுங்க, எல்லாமே ஷேர் பண்ணுங்க, அவகிட்ட சிரிச்சுக்கிட்டு இருங்க, வெளியில் போங்க, ஷாப்பிங் போங்க. இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் நம்ம வந்தால் பிடிக்காது அவங்களுக்கு, அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் போகணுன்னு நினைப்பாங்க, அவங்கள அனுப்பிடுங்க, இந்தம்மா நீ போய் ட்ரெஸ் எடுத்துக்கோ, உன் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ, நீ உன் இஷ்டத்துக்கு எடுத்துக்கோமோன்னு விட்டுருங்க, நம்ம வாங்கி கொடுத்தா பிடிக்காது, அதனால் அவங்களே போய் வாங்கிக்கிட்டோம், அவங்க ஹஸ்பண்டு நம்ம பையன்தான், அவனுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரியும், ஒய்ஃபோட இது தெரியும், அதனால் விட்டுருங்க. சாப்பிட்றத ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எது வேணால் அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்றத சாப்பிடுங்க, ஒத்துரி கம்பல் பண்ணாதீங்க. சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம எதுவுமே பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் நல்ல மாமியார் நல்ல பொண்ணு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இல்லை குட்டி குட்டி சண்டை, எல்லோரும் வீட்டில் வீட்டுக்கு வீடு வேசப்படி ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக சண்டை வரும், அது அப்போவே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடணும், நல்ல காம்ப்ரமைஸ் ஆகி சந்தோஷமாக அந்த பொண்ணை, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து சொல்லுங்கள், உங்கள் சன் இன்னொரு சன் இருந்தார்னா சன் கிட்டே சொல்லுங்கள், இன்னொரு டாட்டர் இருந்தால் அவகிட்டே சொல்லுங்கள், நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு, உங்கள் வீட்டில் எல்டர்லி பர்சன்ஸ் அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லோரும் இருப்பாங்க, அவங்கக்கிட்டே சொல்லுங்கள், அவள் வந்து நம்ம வீட்டுக்கு நம்பி வந்த பொண்ணு, அவளை வந்து அவள் இஷ்டத்துக்கு விட்டுடலாம், அவளே மாறிடுவாள், நம்ம பிஹேவ் பண்ணுறதுலேருந்து அவள் வந்து திருந்திடுவா, அவள் சந்தோஷமாக நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் கலந்துப்பா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கூட வருவான்னு சொல்லுங்கள். சண்டை போடாதீங்க, லைஃப் இஸ் ஒன்லி ஒன் டைம், வாழ்க்கை வாழ்வதற்கே நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. அப்புறம் ட்ரெண்டிங் தர டிப்ஸ் வேண்டாமா, இன்றைக்கி என்னென்னா வாட்டர் பற்றி சொல்ல போகிறேன், வாட்டர் தெரப்பி எவ்வளோ இருக்குது, அதனால் காலையில் நிறைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் அதுலேயே வந்து எப்படி இளமையாக இருக்கிறீங்க, உங்கள் டாக்ஸின்ஸ் எல்லாம் போயிடும், டயபெட்டிஸ் லெவல் குறைஞ்சிரும், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். பஸ் பட் வாக்கிங் மஸ்ட்டு, மறந்துடாதீங்க, 10,000 ஸ்டெப்ஸ் மஸ்ட்டு. இப்போ வாட்டர் தெரப்பி, சில பேர் சொல்லுவாங்க காலையில் எழுந்த உடனே இவ்வளோ தண்ணி குடிங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு திருப்புலா கேள்விப்பட்டிருக்கீங்களா, திருப்புலா மூணு ஹெர்பல் இருக்குது, அதில் என்னென்ன தெரியுமா, திருப்புலான்றது திருப்புலா பவுடர், பவுடர் இப்போ ரெடிமேடே கிடைக்குது, திருப்புலா டேப்லெட்ஸ் கிடைக்குது, அதை வாங்கி வச்சுக்கோங்க, அது வந்து அமலா நம்மளுடைய நெல்லிக்காய், அப்புறம் தாண்ட்ரிக்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்குது, அப்புறம் கடுக்காய், எல்லாமே வந்து நெல்லிக்காய் தாண்ட்ரிக்காய் கடுக்காய் இல்லை காய் 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 எல்லாமே காயாக முடியுது, அதை வந்து பவுடர் பண்ணி கொடுக்குறது தான் திருப்புலா. திருப்புலா சூர்ணம், திருப்புலா டேப்லெட்ஸ், ஹிமாலயாஸ், எனி ஆயுர்வேதிக் ஷாப், எனி மெடிக்கல் ஷாப், எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. அது என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், நைட் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வெந்நீரில் ஒரு கால் ஸ்பூன் இந்த திருப்புலா பவுடரை கலந்து அப்படியே குடிச்சிருங்க, இல்லை ரெண்டு டேப்லெட் போட்டு படுத்துருங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, காலையில் கான்ஸ்டிபேஷன்ற வார்த்தையே வராது, நல்லா ஃப்ரீ மோஷன் ஆகலாம், ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், பல்பொடியாக கூட யூஸ் பண்ணலாம், நம்ம கம்முக்கு பிரச்சனை வராது, கம்முக்கு மசாஜ் பண்ணுங்கள், நல்லா பவுடர் எடுத்து வச்சு இப்படி நம்ம கம்மில் வச்சு மசாஜ் பண்ணுங்கள், கம் வலியே வராது ஃப்ரெண்ட்ஸ், கம்முக்கு பிரச்சனையே இருக்காது, கம்முக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் பண்ணிவிடும், அதனால் அந்த பவுடரை வந்து திருப்புலா பவுடர் அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் திருப்புலா பவுடர் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம், திருப்புலா பவுடர் தலைக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி அந்த பவுடர் எடுத்து தலையில் போட்டு கசக்கிட்டு குளிக்கலாம், அது ஒன்று சொல்கிறேன். திருப்புலா வந்து திருப்புலாவை கம்பல்சரியாக சாப்பிடுங்க. அப்புறம் வாட்டர் வந்து 4 லிட்டர் ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், 4 லிட்டர் தண்ணி, ஒரே போர் டெய்லி ஒரே மாதிரி தண்ணி குடிச்சோம்னா போர் அடிக்கும். ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ஃபஸ்ட்டு சோம்பு தெரியுமா, ஸ்னாஃப், நம்ம வந்து இதில் பாக்கிலெல்லாம் இருக்கும், கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்களே, நம்ம சாப்பிட்டோன்னே டைஜஷனுக்கு அந்த சோம்பு எடுத்து 1 டீஸ்பூன் எடுத்து ஒரு 4 லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் தண்ணியில் போட்டு அதில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை காலையில் எழுந்த உடனே அதை கொதிக்க வச்சுருங்க, அதை குடிங்க, 4 பாட்டில் ஊற்றி வச்சுருங்க, அதை குடிச்சிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு டே இப்படி செய்யுங்க. செகண்ட் டே ஜீரா வாட்டர், சீரகம் தெரியும்ல உங்களுக்கு, சீரகம் வந்து சீரகம் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய மளிகை சாமானில் நம்மளுடைய அஞ்சலை பெட்டியில் இருக்கும் அந்த சீரகம், சீரகம் அகத்தை வந்து சீர்படுத்துது, அந்த பேர்லேயே தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீரகம், அதனால் அதை போட்டு அதை 1 டீஸ்பூன் போட்டு 4 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதை ஆற வச்சுட்டு செகண்ட் டே அதை சாப்பிடுங்க. தேர்ட் டே கருஜீரகம், கருப்பு சீரகம்,
அதுதான் கருஞ்சீரகம். அதை வந்து இப்போ எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது, அப்புறம் நம்மளோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது. அதை எடுத்து இதே மாதிரி தான் ப்ரொசீஜர். இன்றைக்கி வந்து காலையில் 4 லிட்டர் தண்ணி எடுத்து 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டு அதை கொதிக்க வச்சு அதை வார்மாக குடிச்சிக்கிட்டே இருங்க. ஃபுல் டே வெறும் தண்ணி குடிக்காமல் கருஞ்சீரகம் தண்ணி குடிங்க. நீங்கள் இந்த 4 ஐட்டம் புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்லேருந்து தெரியுது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து திருப்பலா பவுடர் சாப்பிட்ணும், அப்புறம் வந்து சீரக தண்ணி குடிக்கலாம், அப்புறம் சோம்பு தண்ணி குடிக்கலாம், கருஞ்சீரக தண்ணி குடிக்கலாம். இந்த 4ஐயும் டெய்லி மாற்றி மாற்றி ருட்டீன் கம்பல்சரியாக இதை குடிச்சிட்டு வாங்க. எப்படி நீங்கள் உங்களோட உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ்லாம் வெளியேறப்போகுது எல்லாம் வந்து பொலிவா. எல்லோரும் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருஞ்சீரகம் தண்ணி தினமும் குடிச்சிங்கன்னா டயபெட்டிஸ் பறந்து போயிடும், உங்களுடைய சுகர் லெவல் கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக நீங்கள் வந்து தண்ணியை வந்து தண்ணி தானே இது என்ன பெரிய நம்மளுக்கு காசாக பணமாக செலவாக என்ன இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியில் இதெல்லாம் கலந்து டெய்லி ஒரு நாள் ஒரு தண்ணி. இன்றைக்கி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து சோம்பு தண்ணி, அப்புறம் செகண்ட் டே வந்து சீரக தண்ணி, 3வது நாள் கருசீரக தண்ணி, திருப்பலா வாட்டர் ஒரு ஆல்டர்னேட் டேஸ் திருப்பலாவில் கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி போட்டு நைட்டு குடிச்சிருங்க போதுமா ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் தெரப்பி முடிச்சுருங்க. அப்புறம் சூப் சொல்கிறேன், சட்னி சொல்கிறேன், நிறைய ரெசிபீஸோடு திருப்பி நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய்.